சாந்தி, எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 30/3/2019 இனிமையான குழந்தைகளே, இப்போ நாம் வீட்டுக்கு திரும்பி போகணும். அதனால் என்ன பண்ணணும், இந்த பழைய உடம்பையும் பழைய உலகத்தையும் ஃபுல்லாக புத்தியிலேருந்து நீக்கிடணும். அனைத்துலேருந்தும் புத்தி விடுபடணும். அது எப்படி சாத்தியம்? ஆத்மான்ற பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா சாத்தியம். ஆத்மா சக்தி இல்லாததுனால தான் இங்கே இருக்கிற பார்க்குற விஷயத்துலலாம் புத்தி போய் மாட்டிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், யோகத்தில் உட்காருங்க, யோக பட்டியில் உட்காருங்க, பேட்டரி சார்ஜ் பண்ணுங்க. வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி, யோகாவில் பாபா கிட்ட வந்து முழு சக்தி யாருக்கு கிடைக்குது? பதில், எந்த குழந்தையோட புத்தி வெளியில் அலையவே இல்லை, அப்படியே பாபா கிட்ட ஸ்திரமாக பிடிச்சி நிறுத்தி வைக்கிறோமோ, தன்னை ஆத்மானு உணர்ந்து அப்பா நினைவில் மூழ்கி இருக்குதோ, அந்த குழந்தைக்கு தான் அப்பாவுடைய சக்தி கிடைக்குது. இல்லை ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த 1, 2, 3. ஒன்று நான் ஆத்மா பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், 2 நான் ஆத்மா பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், 3 நான் லைட் ஹவுஸ் மேட் ஹவுஸ் இருக்கிறேன். இப்படி அந்த இதை வச்சு அப்படியே 108 வரையும் எடுத்துகிட்டு வரும்போது என்ன மாயாவில் இருந்தாலும் நீங்கள் 40-50 வரும்போதெல்லாம் அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல், புத்தியை வெளியில் அலைய விடாமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த அலையிற மாதிரி தெரியும்போதே டக்குன்னு கட் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. பாபா குழந்தைங்களுக்கு சக்தி கொடுக்குறார், அப்பா கொடுக்குற சக்தியை அப்படியே கிரகிச்சிக்கிறதும் குழந்தையுடைய வேலை. ஏன்னா அந்த சக்தி மூலமாக தான் ஆத்மான்ற பேட்டரி சார்ஜ் ஆகும், சார்ஜ் நால நிரப்ப முடியும், சக்தி கிடைக்கும், பாவங்களும் அழியும். ஸோ இதுக்கு பேர் தான் யோக அக்னி. இப்படி பாபா கிட்டேருந்து சக்தி எடுக்கிறதுக்கு பேர் தான் யோக அக்னி. ஸோ அந்த யோக அக்னியில் பாவத்தை எரிக்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புத்தியை சதா பாபாவோட மட்டும் இணைச்சிருக்கணும். பாபா தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. பாபா கிட்ட கொஞ்சம் போனாலே இல்லையா, இப்போ லவ் யூ பாபா, குழந்தை வந்து மற்றவங்க பார்த்தோன்னே அவங்க வாங்கி தூக்கி வைப்பாங்க. கொஞ்ச நேரம் தூக்கி வச்சா கூட அம்மா கொஞ்சம் அப்படி நவுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அழ ஆரம்பிச்சிடும் குழந்தை. அப்போ குழந்தையோட கவனம் எப்படி, யார் தூக்கி வச்சுருந்தாலும் அம்மாக்கிட்டேயே தான் கவனம் போகுது. அதேமாதிரி நம்மளுடைய கவனம் எங்கே இருக்கணும், அப்பாக்கிட்டே இருக்கணும். காரியம் தூக்கி வைக்கிறது, மற்றவங்க தூக்கி வைக்கிறதுன்றது நம்ம செய்கிற காரியங்கள், என்ன காரியம் செய்யினாலும் அப்பா நம்மளை விட்டு எட்ட போயிடக்கூடாது, கவனம் அப்பாக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சக்தி கிடைக்கும். செம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் இல்லையா? ஏன்னா புத்தி வெளில அலைஞ்சாலே நமக்கு தான் நஷ்டம். ஓம் சாந்தி. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும், வீண் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணணும், இல்லைன்னா மாட்டிக்கும். டிவி ப்ரோக்ராம், ரேடியோ ப்ரோக்ராம், தேவையில்லாத நட்பு, ஃபோன் கால் எல்லாத்தையும் கட் பண்ணு. பாபா சேவை, பாபா சேவை, பாபா ஞானம், இதுதான் இந்த மூணுலேயே மூழ்கி இருக்கணும். ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுடைய ஞாபகம், பரந்தாம வீட்டுடைய ஞாபகம் வருது. ஏன்னா பாபா சொல்கிறது வீட்டையும் ராஜ்யத்தை பற்றிய ஞானத்தை தான் சொல்கிறார், வேறு எதை பற்றியும் சொல்கிறதில்ல. ஏன், ஏன்னா குழந்தையுடைய கவனம் அங்கே மட்டுமே இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. ஆத்மாக்களாகிய நம்ம வீடு எது, ஆத்மானா என்ன, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு சொல்லி கொடுக்குறது அப்பா சிவத்தந்தை பரந்தாமத்திலேருந்து வராரு, புது உலகத்தை உருவாக்க வராரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புது உலகத்தை உருவாக்குறதுக்கு புது உலகத்திலேருந்து வரல, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? பரந்தாமத்திலேருந்து வர்றார். ஆனால் கிறிஸ்தவ தர்மத்திலாம் அவர் பரலோக ராஜ்யத்துலேருந்து வர்றாரு, மேலே போய் நம்ம ராஜ்யம் பண்ணோம், மேலே என்ன இருக்குது ராஜ்யம் பண்ண, அவங்களுக்கு தெரியல ஆத்மானா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே தான் வந்து புது உலகத்தை உருவாக்கிட்டு போகிறார். பாவன உலகம்னா தூய்மையான உலகம், தூய்மையான உலகத்திலேருந்து அவர் வரல, அதாவது சொர்க்கத்திலேருந்து வரல, சொர்க்கமாக தூய்மையான உலகமாக இந்த பூமியை உருவாக்க வரார். நான் சத்தியுகத்திலேருந்து வரலை, இங்கே
பரந்தாம வீட்டிலிருந்து வரேன். உண்மையில் அங்கேருந்து தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க நடிக்கிறதுக்கு. 5000 வருஷம் கழித்து பாபா வரார். ஏன்னா நாடகத்தில் 5000 வருடத்தின் இறுதியில் தான் அப்பாவுக்கு வேலையே. அது வரைக்கும் அப்பா எங்கே இருக்கிற? பரந்தாம வீட்டில் தான் இருக்கிற. ஊரில் இருந்து வரா மாதிரி பாபா வரார். எப்படி ஈஸியாக சொல்கிறார் பாருங்கள். நான் வீட்டில் இருந்து வரேன், குழந்தைங்களை பார்த்து நல்ல நடத்தையை உருவாக்கிட்டு போயிடுறார். ஏன்னா அந்த ஞானம் அப்பா கிட்ட தான் இருக்குது, சிருஷ்டியுடைய முழு ஞானமும். நாடகப்படி எல்லா விஷயத்தையும் பாபா தான் தெரிஞ்சிருக்கிறார். எப்படி சொல்கிறப்ப, நான் அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாடகப்படி தெரிஞ்சிருக்கிறேன்ற இல்லை. ஸோ அந்த நாடகத்தின் முக்கியத்துவத்தை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே விஷயத்தை, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறனோ அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காமச்சிதையில் உட்காந்து கருப்பாகி அழிஞ்சிட்டீங்க. நெருப்பில் போட்டால் மனித உடல் கருப்பாகிற மாதிரி ஆத்மா காமத்தை காமன்ற நெருப்பில் வந்து அழுக்காயிடுச்சு, கருப்பாயிடுச்சு. சதோ அழுக்காயிட்டதுனால என்னாச்சு? சதோ பிரதானமாக இருக்கிற சக்தி ஃபுல்லாக ஆத்மா இழந்துடுச்சு. அதாவது அதோடைய ஃபுல் சக்தி இழந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மான்ற பேட்டரி ஜீரோவாகிற ஸ்டேஜ் கிட்ட வரும்போது பாபா வர்றார். ஜீரோவாக விடலை, ஏன்னா வண்டி நின்றுடக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட. அப்புறம் எதுவுமே பாபா சொல்கிறது ஏறாமல் போயிடும் இல்லையா? அந்த டைமில் வர்றார். இப்போ எல்லாருக்கும் சக்தி இழக்கிற நேரம், இழந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பாபா வர்ற, எல்லாம் ஜீரோவை நோக்கி ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கும்போது அப்பா வந்து அழகாக நம்மளை அப்படியே தூக்கி பறக்க விடுறார். மேல் நோக்கி போகிறோம். ஆதிசநாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களுடைய பேட்டரி தான் சார்ஜ் ஆகுது. இப்போ கண்டிப்பாக சார்ஜ் ஆகணும். அப்படின்னு அர்த்தம், தேவதை ஆத்மா தான் நம்புது, அப்பாவை அடையாளம் கண்டுக்குது, அப்பாவை நினைக்குது, அன்பா சார்ஜ் ஏறுது. காலையில் பாபா முன்னாடி உட்காந்தாலே சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நாள் ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றணும். ஏன்னா 5000 வருஷம் இறங்கின பேட்டரி, ஒரு வினாடி விடாமல் ஏற்றணும். எழுந்தாலும் உட்காந்தாலும் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நினைவு இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆத்மாவில் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏறுறதை விட இறங்குறது அதிகமாகிடும். நீங்கள் முதல்ல தூய்மையான ஆத்மாவாக இருந்தீங்க, சதோ பிரதானமாக இருந்தீங்க, உண்மையான நகை தங்க நகையாக இருந்தீங்க, அதான் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீங்க. ஸோ பாபா சொல்கிறார், குழந்தைய பார்த்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில் நீ எவ்வளோ நல்லா படித்த அந்த மாதிரி சொல்கிற, நீ எவ்வளோ தூய்மையாக இருந்த தெரியுமா, எவ்வளோ சதோ பிரதானமாக இருந்த தெரியுமா, ஒரு வாணி ஃபுல்லாக சொன்னால் நீங்கள் எவ்வளோ அன்பாக இருந்தீங்க தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்போ தான் வெறுக்கிறீங்க வெறுத்துக்கிட்டுவீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி முதல்ல அவ்வளோ சதோ பிரதானம் ஃபுல் சார்ஜோடு இருந்துச்சு ஆத்மா, சொக்க தங்கமாக இருந்தீங்க. இப்போ ஒன்றுத்துக்கும் உதவாததாக சோழியாக தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. மீண்டும் ஆத்மா சதோ பிரதானமாக ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் தூய்மையான உடல் கிடைக்கும். ஈஸியாக ஆத்மாவை தூய்மையாக்கிற பட்டி இது. எப்படி தங்கத்தை கூட நெருப்பில் போட்டு தானே தூய்மையாக்குறாங்க, அதுமாரி ஆத்மாவை இந்த யோகன்ற நெருப்பில் போட்டு தூய்மையாக்குறோம். அதனால் இதை யோக பட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது தங்கத்தை தூய்மையாக்குற பட்டி, இது ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்காக அப்பாவுடைய நினைவுன்ற நெருப்பில் போடுற பட்டி. கண்டிப்பாக தூய்மை ஆகிதான் தீரணும். நினைவு செய்யலைன்னா எப்படி தூய்மையாக முடியும்? ஏன்னா கணக்கு வாழ்க்கைலாம் முடிச்சுட்டு தான் போகணும் இல்லையா? தர்மராஜர், நீதி தேவன் அப்படிலாம் கடவுளை எல்லா மதத்துலேயும் சொல்லுவாங்க. அப்போ தப்பு பண்ணவனெல்லாம் விட்டுட்டா என்ன ஆகுறது? ஸோ அப்போ கணக்கு முடிக்கணும் நீங்கள். இது கடைசி நேரம், எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஏன்னா இந்த டைம் அப்படி இல்லையா, வீட்டுக்கு போகிற டைம் கடைசி நேரம். தூய்மை ஆனாதான் வீட்டுக்கு போக முடியும். ஸோ அடிவதை வாங்கிட்டு போகலாம், அடிவதை வாங்கிட்டு தூய்மையாகி போகலாம், அல்லது நீங்களே தூய்மையாக இருப்பேன்றத உறுதி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி தூய்மையாக இருந்து போகலாம். ஸோ எப்படி தூய்மையாக போகிறீங்க?
உங்கள் புத்தியில் வீட்டோடைய ஞாபகம் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வீடு ராஜ்யம் பாபா, அவ்வளோதான். ஆனால் மற்ற யாருடைய புத்தியிலும் நாம் இப்போ வீட்டுக்கு போக போகிறோன்றதே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னமும் இங்கேயே பல தலைமுறை இருக்கிறதா நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பிரம்மத்தையே ஈஸ்வரன்னு சொல்லிடுறாங்க, அது வீடுன்னு அவங்க நினைக்கிறது கிடையாது பார்த்தீங்களா. ஆனால் வீடு பேர் நிலைன்றாங்க, அர்த்தமே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வீடு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல இல்லை, ஈஸ்வரனோட கலந்துடுறோன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அது வீடு. வீட்டில் போய் இருப்பீங்க, அங்கே கலக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஆத்மா என்ன கரைவா செய்யும், அப்புறம் எதுக்கு கீதையில் ஆத்மா கரைக்க முடியாது, நினைக்க முடியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாதுன்றது. இந்த எல்லையற்ற நாடகத்தின் நடிகர்களாக இருக்கிறீங்க. இது நாடகம்னோ, இந்த நாடகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சும் இருக்கிறீங்க. 84 பிறவி சக்கரம் முடியுது, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ முழுசாக 84 பிறவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைம். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆத்மா தகுதியாக இல்லை, அழுக்காக இருக்குது. அதனால தான் பாபாசுரர் வந்து ஆத்மாவை தூய்மையாக்குங்க, தூய்மை ஆகுங்க, இல்லைன்னா உங்களால் போக முடியாது. அதனால்தான் ஆத்மாவும் கூப்பிடுது, எங்களை தூய்மையாக்க வாங்க பாபா, இல்லைன்னா எங்களால் உங்கள் கூட வர முடியாதே, வந்து ஞானத்தை கொடுங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் அழகாக பாபா புரிய வைக்கிறார். அதனால தான் தூய்மை, தன்னை நம்மளை தூய்மையாக்கக்கூடிய வழியை சொல்கிறதுனால தான் அவரை பதித்த பாவனன் அப்படின்னு சொல்கிறோம். பதித்த பாவனன்னா என்ன அர்த்தம், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவனே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தூய்மை ஆகாமல் ஆத்மாவில் போக முடியாது, அதனால தூய்மையாக்க வாங்க அப்படின்னு இறைவனை கூப்பிட்டுருக்குறோம். அவர் இந்த ஞானத்தை கொடுக்குறனால்தான் அவர் டீச்சர் ஆசிரியர்னு சொல்கிறோம். ஆனால் மனிதர்கள் என்னமோ கிருஷ்ணர் டீச்சர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் வந்து கீதா உபதேசம் பண்ணாருன்ட்டு. ஸோ அப்படி கிடையாது, ஏன்னா கிருஷ்ணரே வந்து அங்கே படிப்பார் இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளோ ஞானம் தெரிஞ்சவங்க எதுக்கு படிக்கணும் ஸ்கூலில்? சிவன் வந்து படிக்கிறாரா இந்த ஸ்கூல்லையும்? கிடையாது. ஸோ அதேமாரி சரி, ஒருவேளை கிருஷ்ணர் ஞானத்தை எடுத்து அதுக்கப்புறம் போதிச்சாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. படித்து டீச்சர் ஆகவும் ஆகலை, ஏன்னா கிருஷ்ணருடைய குழந்தை பருவம் வரைக்கும் வயோதிக நிலை வரைக்கும் நமக்கு தெரியும் கதை. அந்த ஒரு உடலுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த ஆத்மாவுடைய கதையும் தெரியும். மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் நினச்சிட்டு எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் தான், எங்கே பார்த்தாலும் ராமர் தான் அப்படின்னு கிருஷ்ண பக்தர்களும் ராம பக்தர்களும் சொல்லி இந்த பக்தியை ஒரு சிக்கல் சிக்கிட்டு இருக்கிற நூலாக மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையிலே பாரதத்தின் மிக பழமையான பிரபலமான யோகமும் ஞானமும் எது அப்படின்னு நமக்கு தெரியும். அதைத்தான் இப்போ பாபா கொடுத்துட்ருக்கிறார். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல பாவம். ஞானக்கடல் ஒரு தந்தை தான், அவர் தான் குழந்தைங்களுக்கு இப்போ ஞானத்தை கொடுக்குறார். கடவுள் ஞானக்கடல் வந்து கொடுத்து நம்மளையும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆக்குற. சரி, அப்போ நம்ம வரிசைக்கிரமமான கடல்னு நம்மளை சொல்லலாமா அல்லது நதின்னு சொல்லலாமா? பாபாசுரர் ஞான கங்கைகளாக இருக்கிறீங்க இல்லையா. ஸோ வரிசைக்கிரமமான கடல்னு சொல்ல முடியாது, நம்ம மாஸ்டர் கடல். ஸோ அதுக்கு பதில் நதிகள் சொல்லலாம், ஞான கங்கைகள் சொல்லலாம். ஸோ மனிதர்கள் ரொம்ப குழம்பிடுறாங்க. ஸோ அதனால் மாஸ்டர் ஞானக்கடல் அப்படின்னு குழந்தைங்கள சொல்கிறது கரெக்டு. குழந்தைங்களுக்கு அப்பா படிப்பிக்கிறார், எல்லாரும் அவருக்கு குழந்தை தான், ஆண் பெண்ற வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா ஆத்மாவுக்கும் அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஆத்மாபிமானி ஆகுங்க, ஆண் பெண்ணுன்றதெல்லாம் மறந்துடுங்க, உடலை மறந்துடுங்க. நான் எப்படி ஞான கடலாக இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் இப்போ ஞானக்கடல். இப்போ நான் உடலற்று இருக்கிறேன் இல்லையா, அப்படி நீங்களும் உடல் உணர்வு இல்லாமல் இருங்க. உடலில் இருந்தாலும் உடல்ன்ற எண்ணம் இல்லாமல் இருங்க. எப்படி சிவபாபாவுக்கு பிரம்மா உடம்பில் வந்தாலும் அந்த உடல் என் இது இல்லைன்னு இருக்கிறாரோ, அதே மாதிரி நம்மளும் இந்த உடல் நம்மளது இல்லைன்ற உணர்வில் இருங்க. என்ன பரமபிதா பரமாத்மான்னு கூப்பிடுறாங்க,
எல்லோரையும் விட உயர்ந்தது என்னுடைய கடமை. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக்குறார், நம்மளை தேவதை ஆக்குறார், தூய்மையாக்குறார். ராஜா ராணி கடமை கூட மற்ற பிரஜைகளை விட உயர்ந்ததாக தானே இருக்கும். அது மாதிரி உங்களுடைய கடமையும் மிக உயர்ந்தது. ஏன்னா பரமாத்மா கிட்ட இந்த ஞானத்தை எடுத்து மற்றவங்களுக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை இறைவனுடைய கடமை எதுவோ அதுவே நம்மளுடைய கடமை. அப்போ நம்மளுடைய கடமையும் உயர்ந்ததாகிடுது. ஸோ இங்கே மெயின் ஞானம் என்னது? ஆத்மானு உணர்றது. அதுக்கு தான் பாபா சொல்றார், ஆத்மானு உணருங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மானு உங்களை உணர்ந்து இருக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்றார் ஆத்மா அபிமானி ஆகுங்க. அப்போ எல்லாரும் யார்? சகோதரர்கள். அப்போ கருணை தான் வரும். ஆத்ம உணர்வு இல்லாமல் தேக உணர்வில் மயங்கி கிடக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு கருணை வரும். இயேசுநாதர் விழா எலும்ப குத்துறவனை பார்த்து அப்பா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலன்னு சொன்னார். அந்த டைமில் தான். ஆனால் நம்ம எப்போவுமே அதான் சொல்லிகிட்ருப்போம். ஏன்னா எல்லாருமே தேக உணர்வில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் கிளீனாக தெரியும். சார் இவங்க இவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம அனுபவிக்கிற சுகம் இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கருணை வரும். என் சகோதர ஆத்மாவுக்கு இதை நான் சொல்லணுமே, இது என்னுடைய கடமையாச்சே அப்படின்னு தோணும். பாபா எவ்வளோ முயற்சி பண்ணுறார் நம்மளை ஆத்மா அபிமானி ஆக்க, ஒவ்வொருத்தரும் சகோதரர்னு நம்மளை புரிஞ்சிக்க வச்சுக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறார். ஆத்மாக்களுக்கு பாபா ஞானத்தை கொடுக்குறார், ஞானத்தை எடுக்கிறோம், சொர்க்கத்துக்கு போய் இந்த ஞானத்துடைய பலனை அனுபவிப்போம். ஞானத்தை மறந்துடும், இப்போ எடுத்து குணமாக ஆக்குனதுடைய பலனை அங்கே அனுபவிப்போம். அங்கே எல்லோருக்குமே சகோதரத்துவ அன்பு இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த அன்பு. இப்போ அதை உருவாக்குங்க. அதனால் சிலருக்கு மட்டும் மரியாதை கொடுக்கறது, சிலருக்கு கொடுக்காமல் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது. இல்லையா, நமக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் கொடுக்குறது, நமக்கு காசு கொடுத்தா மட்டும் மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. எல்லாருக்கும் அன்பு மரியாதை கொடுக்கணும். யாரோ ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொன்னாங்க, ஏன் அந்த மதத்தை விட்டு வெளில வந்தாங்கன்னா அங்கே காசு கொடுக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக நடத்துகிறாங்க, அதனால தான் எனக்கு பிடிக்காமல் வந்துட்டேன்றான். இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். இந்து முஸ்லிம் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் கூட உண்மையிலே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிறது கிடையாது. இல்லை சகோ பாய் பாய்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மரியாதை இருக்குதா? லவ் யூ பாபா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முஸ்லீம் தலைவர், அவர் வந்து கிறிஸ்தவர்களை இந்துக்களை எல்லாரையும் மதம் மாற்றி நிறைய பேரை மாற்றியும் இருக்கிறார், மாற்றிக்கிட்டும் இருக்கிறார். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர், சொல்கிறார் நான் முஸ்லீமாக இருந்தேன் இப்போ நாஸ்திகனாக ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு சில கேள்வி கேட்குறார். டார்வின் கொள்கையை வச்சு ஏதோ கேட்குறார். அப்போ இவர் சொல்கிறார், இந்த முஸ்லீம் தலைவர் சொல்கிறார், இப்போ இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா நீங்கள் மறுபடியும் முஸ்லீமாக மாறிடுவீங்களா பிரதர் அப்படின்னு அன்பாக கேட்குறார். அன்பு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் சரி நான் என்ன நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் மாறிடுவேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் 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 நிறையா சொல்லிட்டு சொல்லி முடிச்சோன்னா இவர் கன்வின்ஸ் ஆகிட்டீங்களா பிரதர்ன்றார். இல்லை பிரதர் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறது. டென்ஷன் ஆகிட்டார் இவர். அது அது இங்கிலீஷில் வர்றதுனால, அது இங்கிலீஷில் அந்த தியரி லா அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று, ஸோ இந்த மூணு அதை வச்சு கேட்குறார். அப்போ தியரிக்கும் லாக்கும் கூட வித்தியாசம் தெரியல, நான் என்ன இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன், ஒன்று ஒன்றா அவனுக்கு கற்றுக் கொடுப்பணும். அப்படியே கத்துறாரு பயங்கரமாக டென்ஷன் ஆகி தலைவர் நம்பர் ஒன். அதை முஸ்லீம்கள் எல்லாம் தலைக்கு மேலே அவர் வச்சுட்டு இருக்கிறாங்க, திட்டத்தட்ட கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கிறாங்க இப்போ. ஸோ அப்படி கத்துறாரு பயங்கரமாக. ஸோ அதான் சொல்கிறார் இல்லையா, அத்தனைக்கும் அதே மதத்தை சார்ந்தவர் தான், பிரதர்னு அன்பாக தான் கூப்பிட்றாரு, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கல. நானும் தான் டாக்டர், எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்றாரு பயங்கரமாக.
பாருங்க, இது இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை, நம்ம அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் டக் டக் டக்னு விளக்கு அணைஞ்சி இங்கே மட்டும் ஜோதி எரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து இதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும், அன்பு இருக்கணும், ரொம்ப முக்கியமானது இல்லையா. அப்போ தான் நீங்கள் சகோதரர்கள்னு அர்த்தம். இங்கே நீங்கள் சகோதரன் சகோதரி கூட கிடையாது, சகோதரன் சகோதரன். ஸோ முஸ்லீம்கள் பாய் பாய்னு சொன்னதுடைய அர்த்தம் அதுதான், சகோதரி. எல்லா அது ஆத்மாவை சொல்கிறது, அது அவங்களுக்கு தெரியல. இங்கே நடிக்கிறதுக்காக ஆத்மா வந்திருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் சகோதரன் சகோதரன் நினைக்கிறது பேர் தான் சகோதரத்துவம். எல்லா ஆத்மாவும் இங்கே நடிக்க வருது. பரந்தாமத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரன் சகோதரனாக தான் இருப்பாங்க. காரணம், அங்கே உண்மையிலே ஆத்மாவாக தான் இருப்பாங்க, உடலே இருக்காது. மற்றபடி இந்த பூமியில் தான் நம்ம நடிக்கிறோம். இப்போ சகோதரன் சகோதரியாக நினைக்க சொல்கிறார் இல்லையா. ஸோ சகோதரன் சகோதரன் தான் பார்க்க சொல்கிறார். உடல்னு வரும்போது சகோதரன் சகோதரி, ஆண் உடல் பெண் உடல்னு வருது. இந்த உடல்ன்ற ட்ரெஸ்ஸை இங்கேயே கழட்டிட்டு நம்ம மேலே போகணும். பரந்தாமத்துக்கு வெறும் ஆத்மாவாக தான் போகணும். ஸோ சகோதரத்துவ ஞானத்தை அப்பா மட்டும்தான் கரெக்டாக கொடுக்குற. ஆத்மா இல்லை, முஸ்லீம்கள் பாய் பாய்னாலும் அந்த அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சிக்கல, சும்மா சொல்கிறாங்க அப்படியே மேலோட்டமாக வெறும் சகோதர சகோதரன்ட்டு. ஆனால் அந்த உள்ளார்ந்த அன்பும் கிடையாது, அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சகோதரன் சொல்கிறத ஆத்மாவன்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஆத்மா நெத்தியின் நடுவில் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே தான் உங்கள் பார்வை செலுத்தணும். எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. காரில் டிரைவர் உட்காந்து, சரி ஒரு லாரியில் டிரைவர் உட்காந்துட்டுருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் டிரைவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க? டிரைவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தானே பார்த்து பேசுவீங்க. டிரைவர் சீட் இல்லாமல் வேறு பக்கம் போய் பேசிகிட்டு இருப்பீங்க. அதேமாதிரி ஆத்மா எங்கே உட்காருது? இங்கே தான் உட்காருது. அதனால் நீங்கள் அங்கே தான் பார்த்து பேசணும். அப்போ தான் ஆத்மாவை பார்க்குறீங்கன்ற உணர்வே உங்களுக்கு வரும். நம்ம ஆத்மாக்கள் சரீரம் புருவமத்தின்ற சேரில் உட்காந்துட்ருக்குறோம். இதுதான் ஆத்மாவுடைய அழிவற்ற சிம்மாசனம். ஆத்மாவை எப்பவுமே காலன் சாப்பிடாது. எல்லாருடைய சிம்மாசனமும் புருவமத்தி தான், நெற்றியுடைய நடுப்பகுதி தான், அங்கே தான் உட்காந்துட்ருக்குது ஆத்மா. அழிவற்ற ஆத்மா உட்காந்துட்ருக்குது. குழந்தைங்க கிட்ட அதாவது தாயின் கர்ப்பத்தில் ஆத்மா போகும்போது எங்கே போய் உட்காருது? கரெக்டாக நெத்தியில் தான் போய் உட்காருது. அந்த சிம்மாசனம் வந்து சின்னதாக இருக்கிறது போக பெருசாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு வளர ஆரம்பிக்குது. கர்ப்பத்தில் ஆத்மா தன்னுடைய கணக்கை அனுபவிக்குது. ஸோ அங்கே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது. இந்த நரகத்தில் கர்ப்பத்துக்குள்ளே ஆத்மா எதுக்கு போகுது? தண்டனை அனுபவிக்க. அப்போ தான் அவங்க கதறுது, ஐயோ நான் இனிமேல் பாவமே பண்ண மாட்டேன், பாவமே பண்ண மாட்டேன்னு பச்சாதாபப்படுது. அரை கல்பத்துக்கு பாவாத்மாவாக இருக்குது இந்த பூமியில். இப்போ தான் பாபா வந்து தூய்மையான ஆத்மாவாக மாத்துறார். தூய்மை ஆகணும்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அப்பா கிட்ட அர்ப்பணிக்கணும். உடலை, மனதை, செல்வத்தை எல்லாத்தையும். இப்படி ஒரு தானம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தானத்தை பெறக்கூடியவரும் தானத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த பாரதத்தில் தான் வரார் இல்லையா. நமக்கு ஞானத்தை தானமாக கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற விகாரத்தை பெறுகிறார். ரெண்டுமே ஒருத்தர் தான். ஸோ இந்த பாரத பூமியில் தான் வரார். இந்த தானம் கொடுக்கறதன் மூலமாக தான் ஆத்மா தூய்மை ஆகுது. ஸோ இந்த தானம் பற்றி யாருக்குமே தெரியல. பாரதம் அழிவற்ற கண்டமாக மாறுது. இப்போ மற்ற எல்லா கண்டமும் அழியப்போகுது. ஆக்சுவலாக பாரதம் எப்பவுமே அழிவற்ற கண்டம் தான் இல்லையா. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். நம்ம புத்தியில் மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் யாருடைய புத்தியிலும் இது இல்லை.
उम्मानम आत्मा जन्म जन्मांद्र वर्मान आधार पणकार कुंबे पोक्यम पुखम आधार अधिक वर्मान मूल अन सारम अयुंगा मनमनाभ इन मूलम वर्मान अब सृष्टि चक्रो या रेम मैं असपोटिकेद मुयची इंब वीटकों वीटकों पढ़य उलक पढ़य उड़ सुर विपटो अब टन ओडिट मुड़ो देह उ पाक अड़ियापो इले अगर नम्ब अंतमी नया इतना कुंदा कणवन अपावा मनविया नड़चिटी वेवे जन्म इन पड़ीचो नमक इड़चिटको अण पाक ना टन पोकण इेदा मैंड देह उ पाक अड़ियापो नाम ट्रांसफर आगपर पुद्त अभी विषयते और शिव तंद तवरे वे यामेंडा इत मे परीच अटमिक वो तंद नीव सेक्रेटर आरभ नदी आटो मीडम अड़ पड़नों मत ईर वर्ष कद नाटक आयुल या लक्षकण वर्ष को वर्ष आरटा इंबाचो बाबा एलपिटार नंब मतवे एलप्रो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 प्
கடவுள் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரல. மனுஷனுங்க ஏமாத்திட்டு இருக்கானா அவனுங்க கிட்ட போய் மனுஷன் சொல்ல நான் தான் முருகன்றான் நான் தான் பிள்ளையாருன்றான் என்னென்னமோ காமெடி பண்ணிருக்கிறான் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா. கண்டிப்பா இறைவன் வருவாரு தானே, வந்து ஞானத்தை கொடுப்பாரு தானே, அவருக்கு ஒரு உடல் தேவை தானே. ஸோ பிரம்மா பாபா உடல்ல வந்து ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்கிறார், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு புரிய வைக்கிறார். ரொம்ப ஈஸி இது. இருந்தாலும் வரிசைக்கிறமா இருக்கு, ஸ்கூல்ல எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுல, அதே மாதிரி இங்கேயும் எல்லா குழந்தையும் பக்காவாயிடுறது கிடையாது. மிகப்பெரிய ராஜ்ய இந்த படிப்பு மூலமா உருவாகிட்டு இருக்குது. ராஜா ஆகக்கூடியவங்க கடுமையா முயற்சி பண்ணுவாங்க. இப்ப என்ன முயற்சி பண்றீங்களோ கல்ப கல்பத்துக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பீங்க, இப்போ பண்ணலன்னா எப்பவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்க. இதுக்கு பேர் தான் ஈஸ்வரிய லாட்ரின்னு சொல்லப்படுது. சிலருக்கு கொஞ்சமும் அதாவது கொஞ்சம் அதிர்ஷ்டம் உள்ள லாட்ரியும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உள்ள லாட்ரியும் கிடைக்குது. ராஜ்யத்தை அடையிறதுக்கான லாட்ரியும் கிடைக்குது. ஆத்மா பாபா சொல்ற வழியில எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாபா நினைவில் இருந்து காரியத்தை செய்தோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த லாட்ரி கிடைக்குது. செய்கிற காரியம் நிர்ணயிக்குது எந்த லாட்ரி குழந்தைக்கு கிடைக்குதுன்ட்டு. சில குழந்தைங்க ஏழை ஆகுறாங்க, சில குழந்தைங்க பணக்காரர் ஆகுறாங்க. எல்லாமே இந்த ஒரே ஞானத்தை வச்சு தான். ஆனால் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதன் ஆதாரத்தில் இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு முழு லாட்ரியும் அப்பா கிட்ட இருந்து கிடைக்குது. ஸோ இந்த நேரம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் அடுத்த 5000 வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்க போகுது. அதில் நினைவின் முயற்சி தான் நம்பர் 1. முதல்ல இல்லையா அந்த நினைவு சுற்றிக்கிட்டே இருக்கணும்.
ஒன்றாம் திருப்பதி சரணம் பண்ண ஐயப்பா, ரெண்டாம் திருப்பதி, மூணாம் திருப்பதி. அப்போ பாருங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான், ஆனால் ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறது எதுக்கு? அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. ஸோ ஞானத்தில் முயற்சி, சேவையில் முயற்சி, பட் எல்லாத்தையும் விட அதிக முயற்சி நினைவின் முயற்சி, அதுதான் நம்பர் ஒன். யோக பலத்தின் மூலம் முதல்ல தூய்மை ஆகுங்க. எந்த அளவுக்கு அப்பாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க, அந்த அளவுக்கு ஞானமும் தாரணையாகும். அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வச்சு பிரஜைகளையும் உங்களால் உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னது? நினைவு. நினைவு இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணவே முடியும். ஸோ அதனால் நினைவு கவனம் கொடுங்க, அப்போ தான் ஞானம் புரியும். ஞானம் புரிஞ்சால் தானே நீங்கள் புரிய வைப்பீங்க இல்லையா? ஸோ நினைவு பண்ண பண்ண என்ன ஆகும், மற்ற இதிலிருந்து உங்களுடைய புத்தி எல்லாம் விலகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தூய்மையாகுது ஆத்மான்னு அர்த்தம். தூய்மையாகும்போது அழகாக ஞானம் புரியும், நிறைய பேருக்கு நீங்கள் புரிய வச்சு பிரஜைகளை உருவாக்குவீங்க. எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களை சந்திக்க வந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், அது உங்களுடைய கடமை. ஸோ டாக்டரெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லதாக போச்சு இல்லையா? ஸோ ஒரு நிமிஷம் இறைவனை இப்படி நினைங்க, நினச்சிக்கிட்டே இந்த மருந்து சாப்பிடுங்க, சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். விநாசம் கண் எதிரில் இருக்கிறத போக போக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த நேரம் மனிதர்களுக்கு வைராக்கியம் வரும். அப்போ நீங்கள் ஆத்மான்றதை மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா மெயின் விஷயம் அதுதான் இல்லையா? இதெல்லாம் ஏன், இதெல்லாம் ஏன், ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, நான் எந்த தப்புமே பண்ணலன்னுவாங்க. நான் நான் எதை சொல்கிறீங்க? அந்த நான் யாருன்றதே மறந்துட்டதுனால அந்த நான் பண்ண தப்பை மறந்துட்டீங்க, அது ஆத்மா அப்படின்னு புரிய வைங்க. ஏ இறை தந்தையே அப்படின்னு கதறினீங்களே, சொன்னது யார்? ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு பாபா சொல்கிறார், உங்களுக்கு வழிகாட்டி முக்திதாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன், வழிகாட்டியாக வந்து முக்திதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஸோ முக்திதாமத்துக்கு போகிறதுக்கு இப்படி நினைக்கணும், நான் சொல்லும்போது டக்குன்னு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி ஆத்மா எப்பவுமே அழியாது. அப்போ மோட்சத்துக்கான கேள்வியே கிடையாது இல்லை? பிறவாத நிலை, ஜோதியோட ஜோதியாக கலக்கிறது, அந்த கேள்வியே இல்லையா? அது அழிஞ்சால் தானே அது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சுத்தான் ஆகணும். ஆத்மாக்கள் எல்லாமே அழிவற்றது. ஒருபோதும் ஆத்மா அழியிறது கிடையாது. ஸோ எல்லா ஆத்மாவும் அதோடைய நடிப்பை இங்கே நடிச்சே தான் ஆகணும். அதனால் மோட்சம் பிறவா நிலை அடையிறது அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. எல்லா ஆத்மாவும் அழிவற்றது. இப்போ பாபா கிட்ட போகணும் அவ்வளவுதான். ஏன்னா இப்போ போகிற டைம், அதனால் போகணும். ஆனால் தூய்மை ஆனால் தான் போக முடியும். தூய்மை ஆகணும் அப்படின்னா ஆத்மாவில் இருக்கிற எல்லா பாவமும் எரியணும். அதுக்கு ஒரே வழி அப்பாவை நினைக்கணும், அப்போ தான் வீட்டுக்கு போவீங்க. தூய்மை ஆனால் தான் போக முடியும். கடைசியில் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் புரிஞ்சுக்கோங்க, பாபா சொல்லியிருக்கார்ல, அந்த சன்னியாசிகள் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பக்கம் வரும்போது தானாகவே சன்னியாசிகளும் வந்துடுவாங்க. ஏன்னா எல்லோரும் திரும்பி போகணுமே. உங்களுடைய செய்தி எல்லாருடைய புத்தியிலும் போய் உட்காரும். ஏ பிரபுவே, உங்களுடைய லீலையே லீலை அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அப்போ அது இறைவனுடைய கட்டளைனா அந்த கட்டளையை மற்றவங்களுக்கு கொடுப்பாரா இல்லை தன்னிடமே வச்சுக்குவாரா? இப்போ கொடுக்கறதுக்காக இறைவன் வரணும் தானே? ஸோ அதுதான் வந்து கொடுக்குறாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, அப்போ தான் பாவம் அழியும் அப்படின்ற கட்டளை கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற இந்த கட்டளை அல்லது வழி மூலமாக தான் நமக்கு சத்கதி கிடைக்குது. அப்போ அந்த வழியை சொல்லணும் தானே அவர். இறைவனுடைய வழி வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா வந்து சொல்கிறாரு, நமக்கு அவர் கொடுக்குற ஸ்ரீமத் மூலமாக தான் கதியும் கிடைக்குது, சத்கதியும் கிடைக்குது.
கதினானது முத்தி பரந்தாமத்து போகிறது, சத்கதினா ஜீவன் முக்தி அதாவது சொர்க்கத்துக்கு வர்றது. அவருக்கு தெரிஞ்ச அனைத்தையும் பாபா நமக்கு சொல்கிறார். நாம் பாபாவை தெரிஞ்சிருக்கிறோம், அவருடைய லீலை அவருக்கு மட்டும்தான் புரியும்னு பாடுறாங்க, ஆனால் அவர்கிட்ட வந்து நேரடியாக நம்ம ஞானத்தை கேட்குறோம், அதனால் நமக்கு தெரியும் அவருடைய லீலை என்னன்ட்டு. அதனால் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கும் தெரியும். அதான் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் வந்து கடவுள் சொன்னார், ஆமாம் எங்களுக்கு தான் சொல்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் வந்து கேளுங்கன்னு. கேட்காமலே உங்ககிட்ட தான் சொல்கிறாரா சொல்கிறாருன்னு கேட்டால் யாருக்கு என்ன லாபம்? இந்த அதாவது பாபா கொடுக்குற அனைத்து ஞானமும் நம்ம புத்தியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். யாரும் இன்னும் முழுமை நிலையை அடையலை. முழுமை நிலை அடைஞ்சிடுச்சுன்னா ஆத்மா இங்கேருந்து பறந்துடும். ஆனால் போகலையே ஆத்மா, அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சம்பூர்ணம் அடையலை. அதுவும் பிரம்ம பாபாவுக்கு முதன் முதலாக வேகமாக வைராக்கியம் வந்துடுச்சு. அவருக்கு காட்சி கிடைச்ச உடனே தெரிஞ்சுக்கிட்டார், ஆஹா நான் ரெட்டை கிரீடாதாரியா ஸ்ரீ நாராயணனா ஆகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டார். அந்த காட்சியை சிவபாபா பிரம்மபாபா காட்டின உடனே இவர் குஷி ஆகிட்டார். சந்தோஷத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான், ஏன்னா உலக அழிவையும் பார்த்தேன், சதுர்புஜ நாராயணனையும் பார்த்தேன். சதுர்புஜனாக என்ன, நான்கு கைகள் கொண்ட நாராயணனையும் பார்த்தேன். ஆஹா இப்போ எனக்கு ராஜ்யம் கிடைக்குதுன்னு உணர்ந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் போதை ஏறிடுச்சு, அவ்வளோதான் உலகம் அழிய போகுது, நாராயணன் ஆகிறதுக்கான ஏற்பாடு பண்ணாமல் அழிப்புக்கூடிய உலகத்துக்கு சொத்து சேர்த்துத்தான் முட்டாள் இல்லை. ராஜ்யம் உருவாகும், பலருக்கு ராஜ்யம் கிடைக்கும், நான் ஒருத்த மட்டும் போய் என்ன பண்ண போகிறேன் இல்லையா? எல்லாரும் அழிச்சிட்டு போனோம் இல்லையா? ஸோ இந்த ஞானம் இப்போ நமக்கும் கிடைக்குது. ஸோ முதல்ல பிரம்மபாபா குஷியின் அளவு அதிகமாகிடுச்சான். ஸோ நம்மளும் அதேமாரி குஷியின் அளவை அதிகரிக்கணும், அந்த அளவுக்கு இதை நினச்சி நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி செஞ்சு ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறதுக்கு தான் இப்போ உட்காந்துட்ருக்குறோம். அதிகாலையில் அப்பாவுடைய நினைவில் உட்காருங்க, அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து அசைப்போடணும், நான் எதுக்காக உட்காந்துட்ருக்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்குறேன், என்ன அடைய போகிறேன், இது எல்லாத்தையும் அசைப்போடணும். சும்மா வெறும் ஒளிப்புள்ளியை பார்க்குறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணிகிட்ருக்கூடாது, இவ்வளவும் அசைப்போடணும். அப்போ தான் அந்த போதை ஏறும், அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தான் தெரியும். சரி, வந்திருக்கிறது பாபாவா இல்லை தாதாவா? பாபா பேசுகிறாரா இல்லை பிரம்மபாபா பேசுகிறாரா? சிவபாபா பேசுகிறா பிரம்மபாபா பேசுகிறாரா? நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா வெள்ளம் இருக்குதா இல்லையான்னு அது இருக்கிற பைக்கு தான் தெரியும். அதுமாதிரி சிவபாபா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது சிவபாபாவுக்கு தெரியும், பிரம்மபாபாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொரு குழந்தைக்கும் உட்கார்ந்து சக்தி கொடுக்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தி கொடுக்கிறார். ஸோ அதேமாரி அவர் சக்தி கொடுக்குறாருனா என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு சக்தியில் நிரம்பி இருக்கிறார். அதேமாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள சக்தியை நிரப்பிக்கணும், அப்போ தான் நம்மளும் மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும் இல்லையா? நம்மளும் எப்பவுமே நிரம்பி இருக்கணும். ஸோ பாபா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கரண்ட் கொடுக்குறாரு, அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கரண்ட்டை எடுத்துக்கணும். ஆனால் உங்களுடைய புத்தி வெளியில் போகுது, பாபா கிட்ட இல்லாமல் வேற எங்கேயோ வெளியில் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா சக்தி அடைய முடியாது, கரண்ட் எடுக்க முடியாது, பாவம் அழியாது. இப்போ என்னாகும்? புத்தி வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கும். பாருங்களா, வெளியில் போனால் கரண்ட் எடுக்க முடியாது, கரண்ட் எடுக்கலைனாலே புத்தி இன்னும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏன்னா சக்தி எடுக்கலையே. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பாபா கிட்ட அன்பு இருந்தால் தான் அவருடைய அன்பு மூலமாக இந்த சக்தி கிடைக்கும். புத்தி வெளியில் அலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா புத்தின்ற பேட்டரி சார்ஜ் ஆகாது. புத்தின்ற பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார்.
அவருடைய கடமை இந்த சேவை பண்றது தான். ஆனா குழந்தைங்க அந்த சேவையை ஏத்துக்கறாங்களா இல்லையா, அதாவது தனக்குள்ள அந்த சார்ஜ் நிரப்பிக்கறாங்களா இல்லையா, அது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியும். எந்த எண்ணத்தோட உட்கார்றாங்க எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும். இல்லையா, முழுக்க முழுக்க பாபாவோட இருக்கும்போது ஆத்மாக்கு சக்தி நிரம்பும், வெளியில் மற்ற விஷயத்தை ஆசைப்படும் போது சக்தி இருக்காது, சக்தி குறையும். பாபா புரிய வைக்கிறார், நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். நான் பாபா வந்து பவர் ஹவுஸ் இல்லையா, ஸோ அதில் ஒவ்வொரு பேட்டரியும் தொடர்பு வைக்கிறீங்க, அப்போ நான் சக்தி கொடுப்பேன், உங்கள் பேட்டரியை நிரப்புவேன். ரொம்ப அன்பாக ஒவ்வொருத்தருக்கும் நான் சக்தியை கொடுக்குறேன். நீங்களும் அப்பா கிட்டேருந்து சக்தி எடுக்கணும், அப்பாவை நினைக்கணும்னு தான் உட்காடுறீங்க. ஸோ அப்படி உட்கார்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் சக்தி கொடுக்குறேன், எதிரில் உட்காந்து லைட்டு கொடுக்குறேன். பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் சக்தி கொடுக்குறார், ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் அதை எடுக்கிறது கிடையாது. எடுக்கிறவங்க எடுத்துருக்குறாங்க, மற்றவங்க அப்படியே விட்டுறாங்க. உங்களுடைய பேட்டரி, எடுக்கிறவங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, அதாவது ஆத்மா சார்ஜ் ஆகுது, சக்தி நிரம்புது. பாபா தினம் தினம் யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அது மாணவர்களை பொறுத்தது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பயங்கரமான செல்வம், பசுமையான செல்வம். ஆனால் இது பசுமையான உணவு, ஆனால் இதை ஜீரணிக்கணுமே. இல்லை, ஞானம் அற்புதமான ஞானம், ஆனால் அந்த ஞானத்தை நீங்கள் தான் ஆசைப்பட்டு ஜீரணம் பண்ணணும். இப்போ திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். பாபா இன்றைக்கி என்ன சொன்னார் என்ன சொன்னார், யாரை பார்த்தாலும் நீங்கள் இதே தான் கேட்கணும். பாபா குழந்தை இல்லைன்னா அவங்கக்கிட்ட இன்றைக்கி பாபா இது சொன்னார் தெரியுமான்னு சொல்லுங்கள், சொல்லிவிட்டு பேச ஆரம்பிங்க. இல்லை இது பேசுறது எனக்கு கேட்க பிடிக்கலாம், நீங்கள் எங்ககிட்ட பேச தேவையில்லை போங்கன்ட்டு நீங்கள் விட்டு போயிட்டே இருங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கணும். இது ஒரு சூப்பர் யுக்தி இல்லையா, ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இது தாரணை ஆகும்னு நேற்று கூட சொன்னார், ஏழு நாளே தாரணை ஆகிடாது அப்படின்ட்டு. இது மிகப்பெரிய லாட்ரி சீட்டு. எந்த அளவுக்கு பெரிய லாட்ரி சீட்டுனா, இதில் கிடைக்கிற வருமானம் ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடரப்போகுது, ஏன் கல்ப கல்பத்துக்கும் தொடரப்போகுது. அப்போ நீங்கள் எவ்வளோ கவனம் கொடுக்கணும். அப்போ ஒரு ஒரு வினாடியும் ஒன்று ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது. ஒன்று வருமானம் ஏறுது, இல்லை வருமானம் இறங்குது. சேர்க்குறீங்க இல்லை அது அழிக்கிறீங்க. கவனம் இல்லைன்னா அழிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ கவனம் கொடுக்கணும் ஒரு ஒரு வினாடியும். பாபா கிட்டேருந்து கரண்ட்டு சக்தி அடையிறோம். பிரம்மபாபா நெத்திக்கு நடுவில் சிவபாபா உட்காந்துட்டுருக்கிறாரு, பிரம்மபாபா ஆத்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிறாரு. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பாபாவை நினைக்கணுமே தவிர பிரம்மாவை கிடையாது. பிரம்மா பாபா உடலை பார்த்தாலும் புத்தி அவர் பூர்வ மத்தியில் இருக்கிற சிவபாபாவை நினைக்கணும். ஸோ ஆத்மாவை பார்க்குற விஷயம், ஆத்மாவுக்கு சக்தி நிரப்புற விஷயம், ஆத்மானு உணர்ந்து சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணை கணக்கு சரும். ஆத்மாவை தூய்மை ஆக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து அப்பா கிட்ட இருந்து சக்தி அடையணும். ஆத்மான்னு புரிஞ்சு அப்பாவை நினச்சி சக்தி அடையணும். புத்தியை வெளியில் அலைய விடக்கூடாது, ஒரு தந்தைக்கிட்ட தான் செலுத்தணும். வெளியில் அலைஞ்சதுன்னா ஆத்மா சார்ஜ் ஏறாமல் போயிடும் இல்லையா. கரெக்டாக கனெக்ஷன் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், பாபா கிட்டே மட்டும் இருந்தால் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வெளியில் அலைஞ்சதுன்னா லூஸ் கனெக்ஷன், கரண்ட் வராது. அதுவும் கல்ப கல்பத்துக்கு நிரப்புற லாட்ரி. அப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும். தங்களுக்குள்ள சகோதர சகோதரன்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஆன்மீக அன்பு இருக்கணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க கூட மரியாதையாக அந்த பிரதர் அந்த சிஸ்டர் அந்த மரியாதை இருக்கணும். ஆத்மாங்கிற சகோதரன் அழிவற்ற சிம்மாசனமாகிய புருவ மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்குது. அதனால் அந்த புருவ மத்தியைத்தான் பார்த்து பேசணும், வேறு எங்கேயுமே உங்கள் கவனம் போகக்கூடாது. இதில் தான்
இருக்குது இல்லையா. அர்ஜுனுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த புள்ளி தான் தெரியணும். வரதானம் பாபாவுடைய சமஸ்காரத்தை உங்களுடைய உண்மையான சமஸ்காரமாக மாற்றக்கூடிய சுப பாவனை மற்றும் நல்விருப்பம் கொண்டவர் ஆகுங்க. நிறைய குழந்தைங்க ஆவுனா அப்படியே மனசொடைஞ்சு போயிடுறாங்க, எல்லாரையும் விட்டு ஒதுங்குறாங்க, அதாவது மற்றவங்கள பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க, மற்ற விஷயத்தையே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விதவிதமான சமஸ்காரம் இருக்குது. நான் என்ன பண்ணுறது தானே என்னுடைய சமஸ்காரம்னு வேறு சொல்கிறாங்க பாபா சார். இதுதான் என்னுடைய சமஸ்காரம், என்னுடையன்ற அந்த வார்த்தை தான் உங்களுடைய முயற்சியை தளர்வாக்கிறது. ஒரு சீரியஸாக இல்லாமல் பண்ணிடுறீங்க, கவனக்குறைவாக இருந்துடுறீங்க. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ சொன்ன எதுவுமே உங்களுடைய சமஸ்காரம் இல்லை, அது ராவணனுடையது. எது பாபாவுடைய சமஸ்காரமோ அதுதான் உங்களுடைய சமஸ்காரம். பிராமணர்களாகிய உங்களுடைய சமஸ்காரம், பிராமணர்களின் உண்மையான சமஸ்காரம் எது, சிவனுடைய சமஸ்காரம் எதுவோ அதே தான். அது என்ன சிவனுடைய சமஸ்காரம்? உலகத்துக்கு நன்மை செய்பவர், நற்சிந்தனையாளர், எல்லார் மேலேயும் சுபபாவனை வைக்கிறவர், நல்விருப்பம் வைக்கிறவர். இதே தான் உங்களுடைய குணமாக இருக்கும். சிவபாபா உலக நன்மை செய்பவர், அவருடைய குழந்தை நானும் உலக நன்மை செய்பவர். சிவபாபா யாரையும் வெறுக்கிறதில்ல, நானும் யாரையும் வெறுக்க மாட்டேன். சிவபாபா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார், நானும் அதே தான் நினைக்கிறேன். ஸோ இதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவருடைய குணத்தை என்னுடைய குணமாக்கணும். மற்றதெல்லாம் என்னுடைய இது கிடையாது, அது ராவணனுடைய இது. நடுவில் ஏமாற்றிட்டான், பல ஜென்மமாக ஏமாற்றிட்டான், நான் இனி ஏமாற மாட்டேன் அப்படின்னு தள்ளணும். ஸ்லோகன், யார் சக்தி நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க தான் சர்வ சக்திகள்ன்ற பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக இருக்க முடியும் இல்லையா. அதனால் சக்திகள் நிரம்பி இருக்கணும், அப்போ தான் அவங்கள சர்வசக்திவான், சக்திகளின் அதிகாரின்னு சொல்ல முடியும். உங்களுக்கே சக்தி கம்மியாக இருந்தால் உங்களை எப்படி சக்தியின் அதிகாரின்னு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அன்புனா அன்பின் அதிகாரியாக இருக்கணும். அப்படின்னா அடுத்த அன்பில் நிரம்பி இருக்கணும், என்ன ஆனாலும் உங்ககிட்ட இருந்து அன்பு தான் வரணும். அமைதினா அமைதியின் அதிகாரி, அமைதி நிரம்பி இருக்கணும், அமைதியின் சொரூபமாக இருக்கணும். எவ்வளோ குழப்பம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. ஓம் சாந்தி, லவ் யூ பாபா.